முதல்ல க்வெஸ்சனை பார்த்துடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி என்னும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் டாட் ஜி மற்றும் ஜி டாட் எஃப் காண்க. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் என்பது சரியா? சோதிக்க. இதுதான் க்வெஸ்சனு. இப்போ அடுத்த ரெண்டாவது க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சனில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் முதல் சார்பு 2/x, இரண்டாவது சார்பு ஜி கொடுத்துருக்காங்க. ஜியோட மதிப்பு வந்து 2x²-1. இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, எஃப் மற்றும் ஜி என்னும் இந்த சார்புகளை பயன்படுத்தி எஃப் டாட் ஜி மற்றும் ஜி டாட் எஃப் காண்க. இது க்வெஸ்சன் நம்பர் 1. இது கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு மார்க்கு. அடுத்தது எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் சமம் அப்படின்றத நம்ம சரி பார்க்கணும். சமமாக சமம் இல்லையா அந்த ஆன்சரை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ இது 2 மார்க் க்வெஸ்சன். இதுக்கு வந்து உனக்கு இதுக்கு ஒரு இது கண்டுபிடிச்சுன்னா அதுக்கு 1 மார்க்கு, இது சரியான்னு பார்த்து சொன்னேன்னா 1 மார்க்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இப்போ நம்ம முதல்ல எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போம். எஃப் டாட் ஜி, எஃப் டாட் ஜி மீன்ஸ் எஃப் ஆஃப் என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், எஃப் எஃபோட வேல்யூ என்ன, 2/x. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 2x²-1. இப்போது நம்ம இரண்டாவதாக இருக்கக்கூடிய வேல்யூ, இப்போ முதல் இருக்குது, இது முதல் வேல்யூ, இது ரெண்டாவதாக வருது, அதனால் இரண்டாவது வேல்யூ. இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய சார்பினுடைய மதிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சார்பினுடைய மதிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த முதல் சார்பில் எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணல. எக்ஸ் எங்கே இருக்கோ, எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த சம்மில் இங்கே இருக்குது, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 2, இந்த எக்ஸை எடுத்துகிட்டு எக்ஸையும் போட்டு இதையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எக்ஸை ரிமூவ் பண்ணிடணும், ரீப்ளேஸ் பண்ணிடணும், எடுத்துகிட்டு இந்த வேல்யூவை நம்ம போடுறோம். ஓகேவா? அப்போ எஃப் டாட் ஜியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது 2/2x²-1. அடுத்தது ஜி டாட் எஃப், ஜி டாட் எஃப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஜி டாட் எஃப்னா திஸ் மீன்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஜியோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x²-1. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2/x. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல எஃப் வருது, அப்புறம் ஜி வருது. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜி வருது, அப்புறம் எஃப் வருது. இப்போ நான் கணக்கு படி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இரண்டாவதாக வரக்கூடிய மதிப்பு, அது நீ எஃப்ஆ ஜியானா நீ பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து முதல்ல வர மதிப்பு, இது இரண்டாவதாக வரக்கூடிய மதிப்பு. இரண்டாவதாக வரக்கூடிய மதிப்பை எடுத்து நம்ம சார்பு முதல் சார்பில் எங்கே எக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த எக்ஸுக்கு பதிலாக மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-1 இருக்குது, இங்கே -1-1 இருக்குது, அப்புறமா எக்ஸ் வருது. எக்ஸுக்கு ஒரு ஸ்கொயரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட பார்வை இது மட்டும்தான், எக்ஸு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் நம்ம இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். மீதி எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு எழுதணும். இங்கே 2 இருக்கா, 2 அப்படியே எழுதிக்க. இப்போ எக்ஸ் வருதா, எக்ஸுக்கு பதிலாக 2/x. இப்போ மேலே ஸ்கொயருக்கு இருந்தாலும் நம்ம வெறும் ஸ்கொயர் போட முடியாது, ஹோல் ஸ்கொயர் போட்டுப்போம். இங்கே என்ன இருக்குது, -1. ஸோ 2, இதை முதல்ல ஸ்கொயர் பண்ணிடலாம். 2 × 2 = 4. x × x, எக்ஸு ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x²-1. ப்ராக்கெட்னால் நம்ம என்ன செய்யலாம், கன்சிடர் பண்ணுவோம், பெருக்கல். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், 2 × 4 பெருக்கிறோம். 4×2 எவ்வளோ, 8. கீழே என்ன இருக்குது, x², இது என்னது, -1. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஜி டாட், சின்ன வட்டம் ஜி டாட் எஃப். இப்போ நம்ம எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம், ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதனுடைய மதிப்பு பார்த்தா கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எஃப் டாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். இது சரியான்னு சோதிக்க சொன்னாங்க, இது சரி அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சா உங்களுக்கு 1 மார்க்கு, இது வந்து சமமாக சமம் இல்லையான்னு நம்ம சொன்னால் இதுக்கு 1 மார்க்கு. ஆக மொத்தம் நம்மளுக்கு எத்தனை மார்க் இந்த க்வெஸ்சனுக்கு, 2 மார்க். தேங்க்யூ.